விருதுநகர் மாவட்டத்தை திமுகவோட கோட்டைன்னு வர்ணிக்கப்படுறதுக்கு ஒரு முன்னாள் அதிமுக காரர் தான் காரணம்னா இளம் தலைமுறையினருக்கு புரியாது. சாத்தூர் ராமச்சந்திரன் அழைக்கப்படுற கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தான் விருதுநகர் மாவட்டம் அதிமுக கோட்டையா இருந்ததுக்கும் பின்னால திமுக கோட்டையா மாறினதுக்கும் முக்கியமான காரணம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கிற கோபாலபுரத்தை சேர்ந்த விவசாயியான ரங்கநாத ரெட்டியாரோட மூத்த மகன் தான் இந்த ராமச்சந்திரன். ரங்கநாதனோட தம்பி நாராயணன் தனக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால ராமச்சந்திரனை தத்தெடுத்துக்கிட்டாரு. பிறந்தது கோபால பாலபுரமா இருந்தாலும் வளர்ந்தது எல்லாம் விருதுநகர்ல தான். எட்டாம் வகுப்பு வர படிச்ச இவரு விருதுநகர்ல தன்னோட சித்தப்பாவோட தொழிலான பஞ்சு வியாபாரத்தை கவனிக்க தொடங்கினாரு. அந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறது எழுதப்படாத விதி. அந்த வழியே ராமச்சந்திரனும் எம்ஜிஆர் ரசிகர் தான். தங்க கலசம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்கள்ல வாத்தியார் போஸ்டர்களோட நண்பர்கள் புடைசூழ முறுக்கிய மீசையோட இவர் புல்லட்ல வந்து இறங்கி தியேட்டரையே கலங்கடிக்கிறது தான் இவரோட வழக்கம். எம்ஜிஆரோட ரசிகர்கள் எல்லாரும் எம்ஜிஆர் திமுகவுல இருந்ததால திமுக காரர்களாவே இருப்பாங்க. அதனாலயே விருதுநகர்ல காமராஜரை எதிர்த்து போட்டியிட்ட சீனிவாசனுக்காக முன் வரிசையில நின்னு வேலை பார்த்ததும் ராமச்சந்திரன் தான். அப்போதான் கா காளிமுத்து, ராமநாதபுரம் முன்னாள் எம்பி அன்பழகன் இவங்களோட அறிமுகம் கிடைச்சது. இதுக்கப்புறமா படிப்படியா எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயலாளர் பதவி வரைக்கும் உயர்ந்தாரு. எம்ஜிஆருக்கு இவரோட முகம் பரிச்சயமாச்சு. திமுகவுல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அதிமுகவை தொடங்கி திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல தேர்தலை சந்திச்சப்ப திருமங்கலம் பகுதியில திமுக ஒன்றிய செயலாளரா இருந்த சடாசரவேல் தன் ஊர்ல எம்ஜிஆர் படத்தையே வைக்க விடாம தடுத்தாரு. அவரை சமாளிக்கிறதுக்கு ராமச்சந்திரன் தான் சரியான ஆள்னு நினைச்ச எம்ஜிஆர் திருமங்கலத்துக்கு அனுப்பி வச்சாரு. சொல்லி வச்ச மாதிரி தன்னோட படையோட திருமங்கலத்துக்குள்ள நுழைஞ்சு சடாசரவேலோட சாம்ராஜ்யத்தையும் திமுகவையும் சாய்ச்சாரு ராமச்சந்திரன். இதுக்கப்புறமா எம்ஜிஆரோட செல்ல பிள்ளையானாரு ராமச்சந்திரன். 1977 சட்டமன்ற தேர்தல்ல அருப்புக்கோட்டை தொகுதியில போட்டியிட்டாரு எம்ஜிஆர். அப்போ சாத்தூர் தொகுதியில போட்டியிட்டாரு ராமச்சந்திரன். ரெண்டு ராமச்சந்திரன்களும் வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாங்க. எம்ஜிஆரோட வெற்றிக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் பங்களிப்பும் முக்கியமானது. அதனாலேயே பொதுப்பணித்துறை அமைச்சரா ஆக்குனாரு எம்ஜிஆர். அதிமுக உடஞ்சப்ப ஜெயலலிதா பக்கம் நின்னவரு. அதுக்கப்புறமா அரசியல்ல இருந்து தற்காலிகமா ஓய்வுல இருந்தாரு. விருதுநகர் மாவட்டத்துல இன்றைய அமைச்சர் தங்கம் தென்னரசுவோட அப்பா தங்க பாண்டியனோட ஆதிக்கம் அதிகம் இருந்ததால அதிமுகவுல இருந்தும் ராமச்சந்திரன் பலவீனப்பட்டதாகவே உணர்ந்தாரு. தங்க பாண்டியனோட மறைவுக்கு அப்புறமா திமுகவுக்குள்ள நுழைஞ்சாரு ராமச்சந்திரன். அப்போ முதல்வரா இருந்த கருணாநிதி, யாரெல்லாம் இந்த கட்சிக்கு வந்து வேலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்டனோ அப்படிப்பட்ட மனிதர்கள்ல ஒருத்தர் இன்னைக்கு நம்முடைய கட்சிக்கு வந்திருக்காருன்னு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை புகழ்ந்தாரு. எம்ஜிஆரோட தளபதியா இருந்த ராமச்சந்திரன் திமுகவோட தளபதியா மாறி போனாரு. அவரோட ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் திமுகவுக்குள்ள ஐக்கியமானாங்க. சமீபத்துல உருவான திருமங்கலம் ஃபார்முலா, எடியூரப்பா ஃபார்முலா, கூவத்தூர் ஃபார்முலா எல்லாத்தையும் 30-40 வருஷங்களுக்கு முன்னாடியே முயற்சி செஞ்சவர் தான் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் காலத்துல திமுகவை விருதுநகர்ல திக்குமுக்காட செஞ்சவர் ராமச்சந்திரன். எதிரியோட பலம் எதிரிக்குதான் தெரியும் அப்படின்றது மாதிரி ராமச்சந்திரன் திமுகவுக்குள்ள நுழைஞ்சு எம்எல்ஏவா ஆனதுமே சுகாதாரத்துறை அமைச்சராக்கினாரு கருணாநிதி. ஆனா அவர்கிட்ட இருந்த சுகாதாரத்துறை சில சர்ச்சைகளால குறுகிய காலத்திலேயே பறிக்கப்பட்டுச்சு. 1977 வருஷத்துல இருந்து தொடர்ச்சியா 8 முறை சாத்தூர் தொகுதியில போட்டியிட்ட ராமச்சந்திரன் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா 2011 சட்டமன்ற தேர்தல்ல அருப்புக்கோட்டை தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. இது வரைக்கும் 11 முறை தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கோம் ராமச்சந்திரன் 2 முறை மட்டுமே தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல அருப்புக்கோட்டை தொகுதியில போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. இப்போ இவருக்கு ஸ்டாலின் தலைமையில அமைஞ்சிருக்கிற அமைச்சரவையில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கொடுக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின் 3 முதல்வர்களோட அமைச்சரவையில பணியாற்றியவர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரராகியிருக்காரு இந்த சாத்தூர் ராமச்சந்திரன்.